வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி தான் பார்க்க போகிறோம் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் ஆல்ரெடி நம்ம ரெண்டு சம் பார்த்துருக்கோம் புக் பேக் எக்ஸசைஸில் ஒன் அண்ட் டூ வந்து பார்த்துட்டோம் அந்த வீடியோக்குரிய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து புக் பேக் எக்ஸசைஸ் சம் த்ரீ அண்ட் ஃபோர் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சம் நம்பர் த்ரீ ப்ரிப்பேர் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டில் ரீட் பண்ணி பார்க்கணும் அதில் அசட்டில் என்னென்ன டிவிஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த சம்மை பார்த்த உடனே நம்ம வந்து மொதல் அனலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்றில் கேஷ் எடுத்துக்கலாம் நம்ம செகண்ட் ட்ரான்சாக்ஷனில் பாருங்கள் குட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் ஓகேவா ஸ்டாக் வந்து வரணும் இந்த சம்மை பொறுத்தவரையில் அசட் டிவிஷனில் கேஷும் தான் வருது வேறு எதுவும் வந்து வரலை ஆனால் நான் அந்த ஃபார்மேட் போடும்போது பேங்க்குன்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து நீங்கள் தேவையில்லை அதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இப்போ வாங்க நம்ம செம்ம பார்க்கலாம் ஃபார்மேட் பாருங்கள் பேஜ் நம்பர் ஃபிஃப்டின் நைனில் கொஸ்டின் நம்பர் த்ரீ அதுதான் பார்க்குறோம் ட்ரான்சாக்ஷனை எழுதிக்கணும் அசட்டை வந்து கேஷ் ஸ்டாக்குன்னு நம்ம ரெண்டாக பிரித்தா போதும் பேங்க் காலம் தேவையில்லை நான் எதார்த்தமாக கொடுத்துட்டேன் அது வந்து தேவையில்லை ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி அந்த காலம் வந்து கொடுத்துடணும் முருகன் கமன்ஸ்ட்ரி பிஸ்னஸ் வித் கேஷ் ருப்பீஸ் எயிட்டி தௌசண்ட் இப்போ நீங்கள் கேஷ்லேயும் எயிட்டி தௌசண்ட் போடணும் அதே மாதிரி கேபிட்டல் காலத்துலேயும் எயிட்டி தௌசண்ட் நம்ம எழுதணும் ஓகேவா இந்த மாதிரி காலம் பிரிச்சுருக்கோம் இல்லையா அந்தந்த காலத்தில் கரெக்டாக நம்ம போஸ்டிங்கை கரெக்டாக போட்டுடணும் ஓகே கேபிட்டல் காலத்துலேயும் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் தேர்ட்டி தௌசண்ட்னு கொடுத்துருக்காங்க கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ கேஷ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் அதனால் மைனஸ் கேஷ் குட்ஸு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டாக் கூடும் இல்லையா அதனால் ஸ்டாக் காலத்தில் ப்ளஸ் தேர்ட்டி தௌசண்ட் நம்ம போடணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷனை சரி பண்ணிக்கோங்க எயிட்டி மைனஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த தேர்ட்டியை அப்படியே கொண்டு வந்துடணும் ஈக்குவல் டு கேபிட்டலில் இருக்கக்கூடிய எயிட்டி தௌசண்ட் அப்படியே இருக்குது ஒவ்வொரு தடவையும் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பெய்டு சேலரி பை கேஷ் சேலரி கொடுத்துருக்குறோம் கேஷாக கொடுத்துருக்கோம் ஓகேவா அப்போ ஆகும் கேஷ் தான் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும் ஸோ கேஷில் வந்து நம்ம ஃபைவ் தௌசண்டை ரெடியூஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அதே மாதிரி கேபிட்டல்லையும் ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ஆ மைனஸ் பண்ணணும் ஏன்னா அங்கேயும் குறையும் இல்லையா ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைட்லையும் ஃபைவ் தௌசண்டை மைனஸ் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனை சரி பண்ணிக்கோங்க 50 மைனஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படியே போட்டும் மறுபடியும் இங்கே எயிட்டி தௌசண்ட் மினஸ் ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டோட்டல் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தாதான் நம்ம செஞ்சுட்ருக்க சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் bought குட்ஸ் ஃப்ரம் குமார் அண்ட் டெபாசிட்டட் ப மணி இன் CDM சிடிஎம் அப்படின்னா கேஷ் டெபாசிட்டட் மிஷின் ஓகேவா கேஷ் நீங்கள் குட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க வாங்கிட்டு கேஷை வந்து கேஷ் டெபாசிட்ட மிஷினில் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஸோ கேஷாக தான் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும் நம்ம பிஸ்னஸில் கேஷ் தான் குறையும் ஸோ மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் கேஷ் காலத்தில் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் குட்ஸு அதனால் ஸ்டாக் காலத்தில் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் நம்ம போடணும் ஓகேவா இப்போ பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட்னா ஃபார்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த பக்கம் கேபிட்டலாக செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஸோ இங்கே ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல் ருபீஸ் டென் தௌசண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து டென் தௌசண்ட் கேஷாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் கேஷ் காலம்லையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும் கேபிட்டல் காலத்துலேயும் நம்ம அதை வந்து ப்ளஸ் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ஈக்குவேஷனை சரி பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் டென் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் போட்டும் இங்கே வந்து செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே இப்போ எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துருச்சு ஸோ நம்ம செஞ்சுருக்கிற சம் வந்து கரெக்டாக செஞ்சுருக்கோம் அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் கடைசியாக வர்ற ஆன்சர் ஓகேவா லயபிலிட்டியில் எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் அந்த காலம் கண்டிப்பாக போடணும் ஏன்னா ஃபார்முலாவில் அது இருக்குது அதனால் அதை கண்டிப்பாக போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் ஃபோர் வாட் வில் பி த எஃபெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் இக்குவேஷன் இந்த அக்கௌண்டிங் இக்குவேஷனோட எஃபெக்ட் என்னன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் முதல்ல செம்மை வந்து ரீட் பண்ணி என்னென்னலாம் அசட்டில் என்னென்ன டிவிஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் இந்த செம்மை பொறுத்தவரையில் கேஷ் இருக்குது ஸ்டாக் இருக்குது ஃபர்னிச்சர் வந்து வாங்குறோம் ஃபர்னிச்சர் வந்து ஒரு அசட் ஸோ ஃபர்னிச்சர் வந்து அசட் சைடில் வரணும் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க்னு கொடுத்துருக்காங்க பேங்க்கும் அசட் சைடில் வரணும் ஓகேவா இப்போ இது எல்லாமே அசட் டிவிஷனில் வந்துடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அது வந்து டெப்டாஸில் வரணும் ஓகேவா டெப்டாஸும் நம்மளுக்கு வரும் ஓகே இப்போ சம பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்க ட்ரான்சாக்ஷன் எல்லாம் ஒரு இதில் காலம் போட்டிருக்கேன் அசட்டை வந்து ஃபைவ் காலம்ஸாக நான் போட்டிருக்கேன் கேஷ் பேங்க் ஸ்டாக் ஃபர்னிச்சர் டெப்டாஸ் ருபீஸ் சிம்பிள் வந்து கம்பல்சரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போடணும் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி இப்போ வந்து நான் ஃபார்முலா எழுதிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் ஏ சுனில் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் ஸ்டாக் ஓகேவா கேஷாக எவ்வளோ கொண்டு வந்திருக்காருன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கொண்டு வந்திருக்காரு ஸ்டாக் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுத்துருக்காரு ஸோ கேஷ் காலத்தில் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டாக் காலத்தில் சிக்ஸ்டி தௌசண்ட் நம்ம போட்டுடணும் இது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கொண்டு வந்த கேபிட்டல் அதனால கேபிட்டல் காலத்தில் நம்ம டூ லேக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி டூ லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருணும் இப்போ நம்ம இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் எழுதணுன்னே நெக்ஸ்ட் என்ன செய்யணும் ஈக்குவேஷனை சரி பண்ணணும் ஓகே ஈக்குவேஷனை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் டூ லேக் அந்த ஈக்குவல் வந்து கண்டிப்பாக போடணும் நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை கேஷ் ஃபர்னிச்சர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கீங்க ஸோ கேஷ் காலத்தில் அந்த வேல்யூ வந்து குறையும் ஓகேவா ஃபர்னிச்சருங்கிறது ஒரு அசட் ஸோ ஃபர்னிச்சர் காலத்தில் அதை ஆட் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை கேஷ் வந்து கேஷ் கொடுத்து நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கீங்க ஃபர்னிச்சர் உள்ளே வரனால அது ப்ளஸ் பண்ணியிருக்கோம் கேஷ் கொடுத்துருக்கோம் கேஷ் இல்லையா அதனால் கேஷ் காலத்தில் மைனஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஈக்குவேஷனாக சரி பண்ணிக்கோங்க ஒன் லேக் டொண்ட்டி சிக்ஸ்டி டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குது இந்த பக்கம் டூ லேக் அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சரில் வரக்கூடிய டிப்ரிசியேஷன் அப்போ இது என்ன செய்யணும்னா அந்த வேல்யூ எவ்வளவோ அதை ஃபர்னிச்சரில் தான் நம்ம மைனஸ் பண்ணணும் வேற எதுலேயும் மைனஸ் ஆகாது ஃபர்னிச்சரில் மட்டும் நம்ம அசட் சைடில் ஃபர்னிச்சரில் எயிட் ஹண்ட்ரடை மைனஸ் பண்ணணும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும் ஓகேவா இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்னிச்சரில் மட்டும் மைனஸ் ஆகும் ரைட் ஹேண்ட் சைடில் கேபிட்டலில் மைனஸ் ஆகும் இப்போ ஈக்குவேஷனை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஈக்குவேஷன் எழுதும்போதும் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தான் சம் கரெக்டாக நம்மளால் செய்ய முடியும் ஏதாவது தப்பு இருந்தால் கூட உடனே நம்ம அதை சரி செய்ய முடியும் நெக்ஸ்ட் ஒன் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க்கு பேங்க்கில் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட் பண்ணுறாங்க கையில் இருக்கக்கூடிய கேஷை எடுத்து பேங்க்கில் போடுறாங்க அப்போ என்ன ஆகும் கேஷ் காலமில் மைனஸ் பண்ணணும் பேங்க் காலத்தில் ப்ளஸ் பண்ணணும் அவ்வளோதான் வேற எந்த எஃபெக்டும் இல்லை கேஷ் கையில் இருக்கிற கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுனால கேஷ் காலமில் கம்மியாகும் பேங்க் காலமில் ஆட் பண்ணணும் ஓகேவா இப்போ அந்த ஈக்குவேஷனை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க டோட்டலாக ஒன் லேக் நைன்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பெய்டு இபி சார்ஜஸ் த்ரோ நெட் பேங்கிங் நெட் பேங்கிங் மூலமாக ஈபி வந்து கட்டியிருக்காங்க இபி சார்ஜஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ எங்கே குறையும் நெட் பேங்கிங் மூலமாக நம்ம பே பண்ணும்போது பேங்க்கில் தான் அமௌண்ட்டு குறையும் ஸோ பேங்க்கு காலத்தில் தான் நீங்கள் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம போடணும் ஓகேவா கேஷ் கொடுக்கல நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணியிருக்கோம் அதனால பேங்க் காலத்தில் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி கேபிட்டல்லிருந்தும் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடை லெஸ் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சோல்டு குட்ஸ் டு ரவி ஆன் க்ரெடிட் ரவிங்கிறவருக்கு நம்ம குட்ஸு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்து க்ரெடிட் சேல்ஸ் அதாவது கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணலை ஓகேவா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம புக்கில் பார்ப்போம் அதாவது டென் தௌசண்ட்க்கு சேல்ஸ் பண்ணி டென் தௌசண்ட் வேல்யூ உள்ள குட்ஸு ஓகேவா இங்கே பாருங்க சோல்டு குட்ஸ் டு ரவி காஸ்டிங் ருபீஸ் டென் தௌசண்ட் ஃபார் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டென் தௌசண்ட் வேல்யூபிள் உள்ள ஒரு குட்ஸை ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் ஸ்டாக் காலத்தில் மைனஸ் டென் தௌசண்ட் கொடுக்கணும் க்ரெடிட்டுக்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால டெப்டாஸ்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணி அந்த காலமில் ப்ளஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் போடணும் பாருங்கள் ஸ்டாக் காலத்தில்

ஈக்குவேஷனை சரி பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் குட்ஸ் ரிட்டன்டு பை ரவி ருபீஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காஸ்டிங் வந்து ஃபைவ் தௌசண்ட் அதாவது ஃபைவ் தௌசண்ட் வேல்யூபுள்ள குட்ஸு அவர் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறியதை அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார் அப்போ டெப்டார்ஸில் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் ஏன்னா அவர் ரிட்டன் பண்ணிட்டார் எவ்வளோ வேல்யூனா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை வந்து நீங்கள் டெப்டாஸ் காலத்தில் மைனஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு போடணும் அவர் ரிட்டன் பண்ண குட்ஸோட வேல்யூ வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்போ அந்த ஃபைவ் தௌசண்டை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் ஸ்டாக் காலத்தில் சேர்க்கணும் ஏன்னா நம்மளுக்குள்ளே வந்துருள்ள பிஸ்னஸ்ள்ள ஸ்டாக் வந்துடும் அதனால் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் இப்போ இப்படி இவர் ரிட்டன் பண்ணனால நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு லாஸ் இவர் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடிய குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அதனால நமக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ் அந்த லாஸை நீங்கள் கேப்பிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈக்குவேஷனை சரி பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கிற சம் வந்து கரெக்டு ஏதாவது வேரியேஷன் வந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ தப்பு விட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் பார்த்துக்கோங்க இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டூ டூ லேக் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த அமௌண்ட் வந்து வரணும் ரெண்டு பக்கமும் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும் லயபிலிட்டியில் வந்து எதுவுமே எழுதலை அதுக்காக அந்த காலத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது கண்டிப்பாக அந்த காலம் நம்ம போடணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா டவுட் கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்